வெல்கம் டு என்னுடைய சமையல். நான் இன்றைக்கு உங்களுக்கு மாசி சம்பல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு செய்து காமிக்க போகிறேன். அதாவது மாசி கருவாடு இப்படி இருக்கும். மாசி கருவாடு இது நான் ஊரில் இருந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இது மாசி கருவாடு. இதை தான் நான் பீசஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் 10 வத்தல், முழு வத்தல். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப வச்சுக்கோங்க. ட்ரை கருவேப்பிலை, தக்காளி ஒரு பெரிய தக்காளி வச்சுருக்கிறேன், வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயம், கொஞ்சோண்டு புளி, லெமன் வேணாலும் வச்சுக்கிடலாம், எண்ணெய், உப்பு. இப்போ நான் இதை தான் நான் இப்போ பீசஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை வந்து இப்படி பிஸ்டல், நம்ம ஊரில் அம்மி இருக்கும், அம்மியில் பீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இப்படி இந்த மாதிரி இந்த பிஸ்டலில் உங்களுக்கு பீசஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ நான் மிக்சரில் நம்ம மாசி பீசஸ் போட்டுக்கணும். இந்த 10 சில்லி, உப்பு, இதோடய உப்பு போடணும். போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். கருவேப்பிலை, இந்த புளி, இது நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது இப்படி இருக்கும். இது ஆக்சுவலாக வந்து இது வந்து கருவாடு, மாசி கருவாடு. இது வந்து ஸ்மெல்லாம் இருக்காது, நல்ல வாசனை தான் இருக்கும். இதை செய்த வந்து இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். அதனால் இதை செய்து பாருங்கள். இப்போ நம்ம இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ எண்ணெய் தேவையான, ரொம்ப எண்ணெய் தேவையில்லை. காஞ்ச உடனே வெங்காயம், தேங்காய் கூட நீங்கள் போட்டுக்கிடலாம். தேங்காய் பூ, அதாவது அந்த மாசி கருவாடோட தேங்காயும் போட்டு அரைக்கலாம். ஏன்னா நம்ம வீட்டில் கொஞ்சம் நபர்கள் அதிகமாக இருந்தால் தேங்காய் போடும்போது அதிகமாக நமக்கு கிடைக்கும். இதில் நிறைய, அதாவது சாப்பிடாதவங்களும் சாப்பிடுவாங்க, அதான் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வாசனையிலே நம்ம பருப்பு ரசம் அல்லது பருப்பு சாம்பார் ஏதாவது வச்சா இந்த வாசனையிலே கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டா கூட போதும். இந்த சம்பல், மாசி சம்பல் நிறையா பிள்ளைங்களும் நல்லா சாப்பிடும் சாதம். அதனால் இதை நீங்கள் செய்து பாருங்கள். ஆனால் கொஞ்சம் விலை கூட, இது வந்து ஊரில் கிடைக்கும் ஸ்பெஷலாக. மாசி கருவாடுன்னு கேட்கணும், தருவாங்க பலசரக்கு கடையில் வாங்கணும். இதில் தக்காளி போடுங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கிறதுக்காக, ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு. தக்காளி நல்லா வதங்கி கட்டும். தேவைன்னா கொஞ்சோண்டு இந்த மஞ்சள் தூள் சேர்த்துக்கிடலாம். விட்டு தேவைன்னா சேர்த்துக்கிடலாம், அவசியம் இல்லை. கொஞ்சம் கலருக்காக டர்மரிக் பவுடர். உங்களுக்கு சில்லி பவுடர், கலருக்கு சில்லி பவுடர் வேணாலும் கலந்துக்கிடலாம். நல்லா வதங்கிடலாம். நல்லா வதங்கிட்டு ஸ்டேஜில் இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த மாசி கருவாடை பொடியை ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஓவராக குக் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஓரளவு உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா சில்லிஸ் கம்மியாக போட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் காரம் கொஞ்சம் இதாக இருந்தால் தான் இது நல்லா இருக்கும். நிறையா இதில் வந்து கொஞ்சோண்டு சீனி சேர்த்துக்கோங்க, கொஞ்சோண்டு பிஞ்ச் ஆஃப் சீனி. அது சீனி சேர்க்கும்போது
இன்னும் அந்த டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். அதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி ரெடி ஆகிட்டு. ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், ஜஸ்ட் கொஞ்சம் க்ரீன் சில்லி, அது ஒத்த க்ரீன் சில்லி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் கீறினாலும் போடலாம், இப்படி கட் பண்ணி வச்சுருந்தாலும் போடலாம். ஒரு இது ஒரு நல்ல வாசனை கொடுக்கும், இடையில டேஸ்ட் நல்லா. என்னோடய ரெட் சில்லிஸ் வந்து அவ்வளோ காரம் கிடையாது, அதனால் நான் நிறையா ரெட் சில்லிஸ் போட்டிருக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. பஸ் இப்போ இது ரெடி ஆகிட்டு இப்போ சர்வ் பண்ணலாம். இப்போ ரெடி ஆகிட்டு சர்வ் பண்ணியாச்சு. இது வந்து இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.